ஸோ காய்ஸ் இன்றைக்கான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ யார்கிட்டருந்து வந்திருக்கு நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த உடஞ்சி போன கத்தி வச்சு தான் நான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க இப்போ போய் அன்பாக்ஸ் பண்ணுவோம். காய்ஸ் இங்கே கொஞ்சம் வந்து கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதுனே தெரில, ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது. நான் வேறு ஸ்டாண்டும் இல்லாமல் ரொம்ப ஆர்வத்தில் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் பேசாமல் பண்ணிடுவோம். டான் 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 பாகுபலி. வந்து செலோட்டை போட்டு ஓட்டினாங்க, என்னால் வந்து எந்த பக்கம் ஓப்பன் செய்யணும் தெரியாமல் ஓப்பன் பண்ணுறேன் நான் பார்த்தேன். ஓ போடு போடு, ஓ அழுத்தி போடு, வர அளவில் வர அளவில். ஸோ நம்மளோட நீமோ கேண்டி வந்தாச்சு. ஸோ இவங்களோட கலரேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, கொஞ்சம் இல்லை, ஏன்னா குரியஸில் பார்த்தேன் கொஞ்சம் பிரித்து மேம்பிட்டாங்க பார்சலை. ஸோ இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். ஓகே, இது இங்கே இருக்கும். அண்ட் தென் திஸ் இஸ் மொய்னா கல்ச்சர். ஸோ நம்மகிட்ட வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வித் ஸ்டார்டர். ஸோ புரிச்சு மேரம். ஸோ இந்த ரெண்டு பீட்டாஸையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டேங்க் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே, பர்ஃபெக்ட் குவாலிட்டி. ஸோ மேலோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, பயங்கரமான குவாலிட்டி. மல்டி கலர் கலர்ஸ் வந்து கலரேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயே கொஞ்சம் கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது, ஏன்னா ஃபிஷோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் தென் ஃபீமேல் வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது, இந்த பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லா க்ரூம் பண்ணணும், ரொம்ப பொடி சைஸான இருக்குது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட மினிமம் 2 weeks நம்ம வந்து நல்லா க்ரூம் பண்ணணும். ஓகே, இது வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துவோம். அண்ட் தென் ஸ்டார்டர் கல்ச்சருக்கு, வித்து ஸ்டார்டர் கல்ச்சரோட மொய்னா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு வீடியோ கூடி சீக்கிரம் போடுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் மொய்னா கல்ச்சர். ஓகே, நம்ம வந்து இது ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க ஐஸ், நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, இது வந்து நம்மளோட மேல் நீமோ கேண்டி. ஸோ பேக்கெட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 1.5 days வந்து நல்ல ஒரு ஷிப்பிங்கோட இதிலே வந்துச்சு. ஸோ நல்லா உருட்டி இருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் அடைஞ்சிருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு ஃபிஷ்ஷோட குவாலிட்டிங்கிறது கொஞ்சமாவது கம்மியாகும். ஸோ இது வந்து கம்மியாகாமல் வந்திருக்கிறது இதோட பேரண்ட் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இந்த மீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய பழைய ஒரு டம்போயர். ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ பின்னாடி விட்டுடலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டேங்க்ஸ் எதுவுமே வரல. ஸோ நாளைக்கு டேங்க் வாங்க போயிடுவேன். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் டேங்க்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் என்னை கஞ்சத்தனமாக கூட என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ண விட்டுருக்கேன். ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, குவாலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அதுவும் ஃபீமேலை விட மேல் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பிகாஸ் நான் எத்தனையோ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பேக்கெட் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி அண்ட் கலர் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஆனால் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி நான் வீடியோவில் பார்த்தனோ அதே மாதிரி வந்திருக்கு. எனக்கு அந்த செல்லர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி பார்த்தனோ அதே மாதிரி வந்துருந்துக்கு. இப்போ வந்து அன்பேக் பண்ணி நம்ம உள்ளே விட்டுருவோம்.
ஸோ எப்போ நீங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும், ஸோ இப்போ நீங்கள் பக்கத்துலேயே போய் ஒரு கடையிலேயே வாங்கிட்டு வந்தாலும் ப்ளீஸ் இந்த வேலையை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு 10 to 30 minutes நீங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் புதுசாக விடுற தண்ணியில் வந்து அக்ளிமேட் பண்ண விடணும். விடாமல் விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து pH, டெம்பரேச்சர், குவாலிட்டி எல்லாமே மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. pH வந்து மெயின்டைன் ஆனால் தான் மீன் வந்து அந்த இடத்துல சர்வைவ் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பிரித்து வச்சுருவோம். வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அன்பேக் பண்ணி அக்ளிமேட் பண்ண விட்டுட்டோம். ஸோ எல்லோரும் பேசிக்காக பண்ணுற ஒரு மேட்ரு தான் இது. ஸோ அக்ளிமேட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் காய்ஸ். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அக்ளிமேட் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 45 minutes இதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே விட்டுருவோம். ஸோ நான் ஒன் ஹேண்டில் எடுக்கிறேன், ஸ்டாண்டு வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து இது கிளியராக தெரியாது. ஸோ இது நைட் டைம், ஃப்ளாஷ் லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு குவாலிட்டியான வீடியோ கொடுக்குறதுக்கு நான் கேரண்டி. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ தான் அன்பேக் பண்ணி விடுறேன், அதோட ஃபிஷ்ஷோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்ததுக்கு மிக 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 ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தென் வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.